வருஷம் அது தெரியப்பா கொரோனாவில் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவே எனக்கு தெரியாது என் வயசுக்கு. அங்கதான் இது என்னது என்ன ஒரு வெளியூர்ல தான் சொல்லுவாங்க ஊரடங்கு உத்தரவு அது இதுன்னு. என் வயசுக்கு நான் இப்பதான் பாக்குறேன். ரொம்ப பாதிக்கிட்டு யாரையும் பார்க்க முடியல பேச முடியல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஐயா என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கேட்டு வர மாட்டேங்கிறீங்கலாம் கொஞ்சம் நினைக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. எல்லாரும் கூப்பிட முடியல உள்ள வாங்கன்னு சொல்ல முடியல. அதனால ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு. மன கஷ்டம் மன அழுத்தமாவே இருக்கு. என்ன பேசுறது போன்ல என்னத்த பேசுறது போன்ல ஏதாவது கொஞ்சம் தான் பேச முடியும். நேர்ல போகலாம் நேர்ல வரலாம். நீங்க யூசுவலா இதுபோல லீவ் டைம்ல என்ன பண்ணுவீங்க? லீவ் டைம்ல ஊருக்கு போவோம் ஆற்று குளிப்போம் ஊரெல்லாம் சுற்றுவோம் எல்லா ஊருக்கும் போய் வருவோம். அது ஜாலியாக இருக்கும். சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி அண்ணன் வந்து பார்த்துக்குவோம். இந்த வருஷம் ஏன் போக முடியல? இந்த வருஷம் தான் இந்த கொரோனாவில் தானே இவ்வளோ லீவ் விட்டுறதுக்கு ஜாலியாக இருந்துருக்குங்க பசங்கள்லாம் எல்லாருமே சேர்ந்து பெரியவங்க தெரியவங்கள்லாம். இப்போ இந்த கொரோனாவில் தான் வீட்டுக்குள்ளேயும் முடங்கி கிடக்குறோம். உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனைலாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல? அதெல்லாம் சாப்பாடுலாம் மூணு வரையும் கிடச்சிங்க சார். சாப்பாடை பற்றிலாம் கவலையே இல்லை. வெளில போக முடியலங்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. வெளில போக முடியல, ஃப்ரெண்டை பார்க்க முடியல, வாக்கிங் போக முடியல, முதல்ல தெருவில் போக முடியல. ரொம்ப அதுதான் சாப்பாட்டை விட முடியுது. உங்களுக்கு இந்த உங்களுக்கு வயசு எவ்வளோ? எனக்கு 75 வயசு. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்களே நீங்கள் வராதிங்க உங்களை பற்றி. வயசானவங்க வெளில போவாதீங்க உள்ளே இருங்க வயசானவங்க அதிகமாக பாதிக்குது. உங்களுக்கு எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு உள்ளே சொன்னால் நீங்கள் இருக்க வேண்டியதானே? உங்களுக்கு உள்ளே உள்ளே இருக்க சொல்கிறாங்களா இருக்க முடியுது உங்களால? இருக்க முடியுது இருக்கவே முடியல. ஏன் இருக்க முடியல? யார் இருக்கவே இவ்வளோ நாள் போயிட்டு வந்துட்டு உள்ளேவா இருக்கோம். சின்னால போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு சொந்த பத்தத்தை பார்த்துட்டு பார்க்கு போயிட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வயசானவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறது என்ன எத்தனை இருக்கு நம்ம தான் இது பண்ணிக்கணும் கட்டுப்பாடாக இருந்துக்கணும். என்ன பண்ண நம்ம போனோம்னா நம்மளால் வேற இன்னொருத்துக்கு வரும். அதனால நம்ம வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறோம். ஓ என்ன அதை எடுத்துட்டு இன்னொன்றுக்கு வருது இன்னொன்று இருக்கு பாரதி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை உங்களை போல உங்களை போல வயசானவங்களா உங்களை போல வயசானவங்களா இருக்காங்களா அவங்களுக்குலாம் நீங்க என்ன நீங்க என்ன ஐடியா கொடுப்பீங்க? என் பேர் மதுமதி. நான் ஃபோர்த் இயர் பிஇ படிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில். இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்து ஆக்சுவலி 21 டேஸ் இப்போ லாக்டவுனில் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இது ரொம்ப ஆக்சுவலி ஒரு டிப்ரெஸிங்கான ஸ்டேஜாக தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அதை நம்ம டிப்ரெஷிங்காக பார்க்காம அதை எப்படி வந்து நம்ம ஃபேமிலியோடு ரீகனெக்ட் பண்ணலாம்? ஏன்னா இது வரைக்கும் நான் 4 வருஷம் படித்ததில் வந்து நான் வந்து ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ ஹாஸ்டலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹாஸ்டலில் தான் இருப்பேன். எப்பயா வீக்கெண்ட் மட்டும் தான் வீட்டுக்கு வருவோம். அண்ட் அப்போ வந்து நம்மளால் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த டைமை வந்து ஃபேமிலியோட ரீகனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா இது வந்து கொஞ்சம் லைக் எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா
டே டு டே வேஜஸ் வாங்குறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் அவங்களோட லைஃபே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இது ரொம்ப பேண்டமிக் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இப்போது ஒரு 1 week பேக் 1 lakh பீப்புள் தான் இருந்தாங்க, இப்போ 8 lakh இருக்குது. அண்ட் இது இதுக்கப்புறம் எப்படி ஆகும்னு தெரில. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் மற்றபடி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் ஃபுல்லாக டிவி பார்க்குறது, கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நீங்கள் பேசுகிறீங்களா? ஆ, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் லைக் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வேறு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது? ஃபோனு, லேப்டாப்பு, டிவி, கம்ப்யூட்டர், இதுதான். கேம்ஸ் விளையாடுறது, இதை தவிர வேறு எதுவும் என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஸோ அப்புறம் புதுசாக குக்கிங் அந்த மாதிரி புது ஆப் லைக் ஹாபி ஏதாச்சும் புதுசாக டெவலப் பண்ணிக்கலாம். இந்த அந்த மாதிரி லைக் ரொம்ப வேஸ்ட் பண்ணாலும் மேபி புது புது லைக் இப்போ நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் வந்து ஃப்ரீயாக வருது. கோசரா, கோட் அகாடமி, அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இந்த பீரியட்காகவே வந்து ஆன்லைனில் ஃப்ரீ கோர்சஸ்லாம் தராங்க. அதெல்லாம் கூட படிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன கோர்ஸ்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க உங்கள் சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்குலாம்? நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். நான் வந்து என்னென்னா இது யூடிமியில் வந்து பைத்தன் கோர்ஸ்லாம் இப்போ ஃப்ரீயாக வருது. யூடிமி, கோசரா எல்லாத்தையுமே, பைத்தன், மிஷின் லேர்னிங், அதெல்லாம் வந்து ஆன்லைனில் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா லைக் ஆஃப்லைனில் அது கற்றுக்கிறது கஷ்டம். ஸோ ஆன்லைனில் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் அந்த மிஷின் லேர்னிங்லாம் படித்தா நல்லாயிருக்கும். இப்போ காலேஜஸில் வந்து கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதால எங்களுக்கு ஆன்லைனில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய கூகுள் கிளாஸ் ரூம் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ எல்லாமே வந்து ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அதில் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்துகிட்டே வந்து எங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறது, லெக்சரர்ஸ் அனுப்புறது, வீடியோஸ் அனுப்புறது, அதெல்லாம் பார்த்து தான் இப்போது அசைன்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். லைக் வெபினார் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி அது நல்லது தான், ஏன்னா இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் சம்திங் குட். வேறு இந்த இந்த வைரஸை பற்றி உன்னோட அப்ரோச் என்ன இருக்குது, எப்படி இருக்குது? ரொம்ப பயமாக தான் இருக்குது. குடும்பத்தில் வயசானவங்க யாராவது இருக்காங்களா? வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்களை வெளில அனுப்பாமல் அவங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். நம்ம யாருமே வெளில போகக்கூடாது முக்கியமாக. அவங்க வயசானவங்க இருக்காங்கன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளே கரெக்டாக இருக்கணும்.